ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு வீடியோ மூலமாக உங்களை பார்க்குறதுல ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கி நான் வந்து ஒரு கேள்வியை நான் உங்களோட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். நாம் இன்னும் குழந்தையாகவே இருக்கிறோமா? ஆர் வி ஸ்டில் அ பேபி அப்படின்ற அந்த ஒரு கேள்வியை வச்சு தான் நான் இன்றைக்கி உங்களோட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். இப்போ நீங்கள் நல்லா யோசித்து பாருங்கள், நம்மளுக்கு திருமணம் ஆன பிறகு ஆண்டவர் ஒரு குழந்தை கொடுக்குறாருன்னு வச்சுக்கோமே. அப்போ அந்த குழந்தையை வந்து நம்ம ரொம்ப பாதுகாப்பாக வளர்க்குறோம் இல்லையா? அந்த குழந்தைக்கு முத என்னென்ன செய்ய வேண்டுமோ எல்லாம் செய்கிறோம். ஏன்னா அந்த குழந்தை வந்து டிபெண்ட்டாக இருக்குது, பேரண்ட்ஸ் மேலே டிபெண்ட்டாக இருக்குது. அதால் ஒன்று ஒரு காரியம் செய்ய முடியாது. அப்போ என்ன பண்ணுறாங்க, பெற்றோர்கள் எல்லா காரியத்தையும் அந்த குழந்தைக்கு செய்கிறாங்க. ஆனால் அதுவே என்ன ஆகுது, நாளடைவில் கொஞ்சம் அந்த குழந்தை பெருசாக ஆக, ஒரு வயசு, ரெண்டு வயசு, மூணு வயசு அப்படின்ட்டு வயசு கூட கூட நம்ம என்ன பண்ணுறோம், எல்லா காரியமும் நம்ம குழந்தைகள் செய்ய மாட்டோம் இல்லையா? ஒரு சில காரியங்களை அவர்களுக்கு கற்றுக் கொடுப்போம், அப்புறம் கற்றுக் கொடுத்த காரியத்தை அவங்கள செய்ய பழக்க வைப்போம் அப்படின்ட்டு. ஒரு குழந்தை வந்து ஒரு மனிதனாக வளர்ச்சி அடைகிறதற்கு பெற்றோர்கள் நம்ம வந்து உறுதுணையாக இருக்கிறோம். அட் த சேம் டைம் அவர்களுக்கு எந்த சமயத்தில் எது செய்யணும், எந்த சமயத்தில் அவர்களாக செய்ய வேண்டும், அவர்களுக்கு எதை கற்றுத்தரணும் அப்படின்லாம் நம்ம வந்து ஒரு பெற்றோராக நம்ம நினைக்கிறோம் இல்லையா? அதுதான் வந்து ஒரு உண்மையான வளர்ச்சி, ஒரு குழந்தை வந்து ஒரு மனிதனாக மாறுகிற வளர்ச்சி. அப்போ இன்றைக்கி நம்மளுடைய வாழ்க்கை ஆண்டவருக்கும் நமக்கும் உள்ள அந்த உறவு இருக்கு இல்லையா? அதாவது ஆண்டவருக்குள்ளாக நம்ம ரட்சிக்கப்படுகிற அனுபவம், இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு நம்மளுடைய பாவங்களுக்கெல்லாம் மனம் திரும்பி அவருடைய கரத்தில் நம்மளோட வாழ்க்கையை ஒப்பு கொடுக்குறப்போ அந்த உண்மையான ரட்சிப்பு, அதுதான் அந்த ரட்சிப்பை பெற்றுக்கொள்கிறோம் நம்ம. அப்போது அந்த ரட்சிப்பை பெற்றுக்கொண்டதுக்கப்புறம் நம்மளுடைய வாழ்க்கையில் ஆண்டவருக்கும் நமக்கும் உள்ள அந்த உறவு வந்து அப்போ தான் வளர ஆரம்பிக்குது. அப்போ என்ன நடக்குது, நம்ம ரட்சிப்பு என்றைக்கு பெற்றுக்கொள்கிறோமோ அன்னையிலிருந்து நம்மளுடைய ரட்சிப்பின் வாழ்க்கை வந்து ஒரு குழந்தை போல், ஒரு எப்படி ஒரு குழந்தை வந்து வளர ஆரம்பிக்குதோ அது போல் காணப்படுது. அப்போ ஆண்டவரும் நம்மளோட வாழ்க்கையில் எதிர்பார்க்கிற ஒரு காரியம், ஆண்டவரை நம்ம தெரிஞ்சுக்கிற விதத்துலையும் சரி, இல்லை அவரோடு இருக்கிற உறவில் வளர்ந்து பெறுகிறதும், இல்லை நம்மளோட வாழ்க்கைக்கு ஆண்டவரை குறித்து இன்னும் எவ்வளோ தெரிஞ்சுக்கலாம், அவருடைய வசனத்தை எப்படி நம்மளோட வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தணும், எந்த அளவுக்கு நம்ம ஆண்டவருக்கு கீழ்ப்படுகிறோம், இது எல்லாமே வந்து நம்ம எப்படி வந்து ஒரு குழந்தையாகவே நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் இருக்கிறோமா, இல்லை ஒரு முதிர்ச்சி பெற்ற ஒரு மனிதனாக நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில் மாறுகிறோமா அப்படின்ற ஒரு கேள்வி நமக்கு முன்பாக இருக்குது. ஏன்னா ஆண்டவருடைய வார்த்தை ரொம்ப தெளிவாக சொல்கிறது, நம்ம கிறிஸ்தவர்களுக்கு, ஆண்டவரை பின்பற்றுகிறவர்களுக்கு இல்லையா, ஆண்டவரை உண்மையாக பின்பற்றுகிறவர்களுக்கு இரத்தத்தோடும் மாம்சத்தோடும் போராட்டம் அல்ல, ஆனால் வானமண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடு தான் நம்மளுக்கு போராட்டம். அப்போது நம்மளை எதிர்க்கிறதற்கு சத்ருவாகிய சாத்தான் வரான். அப்போ அவனுக்கு வந்து அவனை எப்படி எதிர்த்து நிற்க சொல்கிறாரு, நீங்கள் பிசாசை எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடிப்போவான்றார் இல்லையா? நீங்கள் வந்து விழித்திருந்து தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருங்கள், நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடி ஜபித்து கொள்ளுங்கள்ன்றாரு. அது மாத்திரம் இல்லை, தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை நம்ம தரித்து கொள்ளணும்ட்டு ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது. எபேசியர் 6 நீங்கள் பார்த்தீங்கன்னா. அப்போது இன்றைக்கி நல்லா யோசிச்சு பாருங்கள், ஒரு குழந்தையாக இருக்கிறப்போ ஒரு ப்ராக்டிக்கல் லைஃப்பில் ஒரு குழந்தையை வந்து தனியாக ஒரு இடத்துல விட்டு போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ யாரோ அதை வந்து அட்டாக் பண்ண வராங்கன்னா அதால் அதை டிஃபெண்ட் பண்ண முடியுமா? நிச்சயமாக முடியவே முடியாது இல்லையா? அந்த குழந்தையை வந்து அவங்க ஈஸியாக எடுத்துகிட்டு போயிடுவாங்க, அந்த குழந்தையை வந்து ஈஸியாக வந்து அவங்க அட்டாக் பண்ணிடலாம். ஏன்னா அதுக்கு வந்து எழுந்து நிற்கக்கூடிய பலன் இல்லை அந்த குழந்தைக்கு, ஏன்னா அது ஒரு குழந்தையாக எந்த ஒரு பலனும் இல்லாமல் இருக்குது. அப்போ நம்மளோட வாழ்க்கையிலையும் இன்றைக்கி நம்ம சத்ருவாகிய சாத்தானுக்கு எதிர்த்து நிற்கணும் அப்படின்னா, அப்போ நம்மளுக்கு தேவை வந்து நம்மளுடைய ஆவிக்குரிய வளர்ச்சி எந்த அளவுக்கு பலன் பெற்றிருக்கு, இல்லை எந்த அளவுக்கு நம்ம வந்து ஆண்டவருக்குரிய உறவில் வளர்ந்துருக்கிறோன்றது ரொம்ப அவசியமாக இருக்கிறது. ஏன்னா அந்த ஆண்டவரோடு இருக்கிற அந்த உறவில் நம்ம வளராமல் இருக்கிறப்ப என்ன நடக்குது, நம்மளால் வந்து பிசாசுக்கு எதிர்த்து நிற்க முடியல. அப்போ அவன் கொண்டு வருகிற சோர்வுகள், அவன் கொண்டு வருகிற அந்த எதிர்மறையான தாக்குதல்கள் இதெல்லாம் வந்து நம்ம வந்து மேற்கொள்ளணும்னா, அப்போ நம்ம ஆண்டவருக்குள்ளாக வளர வளர நம்ம ஒரு வளர்ச்சி பெற்ற ஒரு மனிதனாக, ஒரு பலமுள்ள ஒரு மனிதனாக இருக்கிறப்ப தான் நம்ம வந்து அதை மேற்கொள்ள முடியும். அப்போ இதற்காகவே ஆண்டவர் நம்மளை என்ன பண்ணுறாரு, நம்மளை வந்து உருவாக்குறார் இல்லையா? நீங்கள் நிறைய வேலைகளில் யோசிக்கலாம், இப்போ ஆண்டவரை வந்து முதல் முதலாக நம்ம ரட்சிக்கப்பட்ட அனுபவம் ஏற்றுக்கொண்டப்போ, இல்லை ஆண்டவரை வந்து நெருங்கி ஜீவிக்கிற ஒரு அனுபவத்துக்குள்ளே வரப்போ நம்மளுக்கு ஆண்டவர் நிறைய காரியங்களை செய்கிறது போல் இருக்கும். நான் சொன்னது போல் ஒரு குழந்தையாக இருக்கிறப்போ அந்த பெற்றோர்கள் நிறைய காரியத்தை செய்வாங்க, ஆனால் அந்த குழந்தை நாளுக்கு நாள் வளர வளர சில காரியங்கள் நம்ம கற்றுக் கொடுத்துட்டு அவங்க எப்படி பண்ணுறாங்கன்றதை பார்ப்போம் இல்லையா? அப்போ அதே போல் தான் ஆண்டவரும் நம்மளோட வாழ்க்கையில் என்ன பண்ணுவார், நம்ம என்ன நினச்சிக்கிறோம், நம்ம ஆண்டவருக்கு எவ்வளோ எவ்வளோ நெருங்கி ஜீவிக்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நம்மளுக்கு பிரச்சனையே வராது, நம்மளுக்கு ஆண்டவர் எல்லாம் பார்த்துக்கொள்வார்னு நினைக்கிறோம் இல்லையா? ஆண்டவர் எல்லாவற்றையும் பார்த்துக்கொள்கிற தேவன், அதில் சந்தேகம் இல்லை. ஆனால் நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ ஆண்டவரோடு நெருங்கி ஜீவிக்கிறோமோ
அந்த அளவுக்கு ஆண்டவர் நம்மளை வந்து இன்னும் சில பெரிய பாடுகளுக்குள்ள ஆண்டவர் அனுமதிக்கிறார். ஏன் அப்படின்னா, அந்த ஒவ்வொரு காரியத்துக்குள்ள, ஒவ்வொரு பாடுகளுக்குள்ள நம்ம போறப்ப என்ன பண்றோம், நம்ம வந்து ஆண்டவருடைய வார்த்தையை உபயோகப்படுத்தும் விதமாக, இல்லை ஆண்டவருடைய வார்த்தையை எப்படி அங்க யூஸ் பண்ணி எப்படி அந்த பாடுகளை மேற்கொள்ள முடியும், எப்படி வந்து அதுல வந்து ஜெயம் பெற்றவர்களாக நம்ம வெளியில வர முடியுன்றத பழக்குவிக்கும்படியாக ஆண்டவர் வந்து நம்மளுக்கு கிருபை செய்கிறார். ஏன்னா நீங்கள் அதே தான் யாக்கோபு 1 அதிகாரம் நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 2 வசனம், 3 வசனம், 4 வசனம் எப்படியா சொல்லுகிறது, என் சகோதரரே, நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும் போது உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். நீங்கள் ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாக இராமல் பூரணராயும் நிறைவுள்ளவர்களாயும் இருக்கும்படி பொறுமையானது பூரண கிரியை செய்ய கடவுது. அப்போ ஆண்டவருடைய நோக்கம் இந்த உலகத்தில் நானும் நீங்களும் அவருடைய சிந்தையை கொண்டவர்களாக, இந்த உலகத்தில் நம்மளுக்கு எதிராக வருகிற அந்த போராட்டங்களை மேற்கொள்ளவர்களாக, அவருடைய பலத்தில் மேற்கொள்ளவர்களாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறப்போ, அப்போ ஆண்டவர் வந்து நம்மளை பார்த்து நீ கேட்குற கேள்வி, இன்னும் நம்ம வந்து ஆவிக்குரிய வாழ்க்கையில் குழந்தைகளாகவே இருக்கிறோமா, இல்லை நம்ம வந்து ஒரு பலசாலியாக, இல்லை ஒரு முன்னேற்றத்தை நோக்கி நம்ம போய்கிட்டு இருக்கோமா அப்படின்றது தான் இன்றைக்கி நம்ம ஆராய்ந்து பார்க்க வேண்டிய ஒரு கேள்வி. நீங்கள் எபிரேயர் 5 அதிகாரம் படிச்சிங்கன்னு வைங்களேன், 12:13-14 இப்படியாக எழுதுறாரு, காலத்தை பார்த்தால், அதாவது இன்றைக்கி நான் வந்து ஒரு 36 வயதாக நான் ஒரு கிறிஸ்தவனாக இருந்துட்டேன் இல்லையா, அப்போது 36 வயதாக நீ கிறிஸ்தவனாக இருந்ததற்கு கிறிஸ்துவை பற்றி எவ்வளோ தெரியும் அப்படின்ற கேள்வி வந்து இன்றைக்கி அங்கே இருக்குது. அப்போது இப்போ இன்றைக்கி நிறைய பேருக்கு அப்படி தான், நம்மளுக்கு வந்து நம்ம என்ன நினச்சிக்கிறோம், நம்ம வந்து இந்த உலகத்தில் 50 வயசு இருக்கலாம், 60 வயசு இருக்கலாம், 70 வயசு, எவ்வளோ வயசு வேணாலும் இருந்திருக்கலாம், ஆனால் நம்மளுடைய அனுபவங்கள், இந்த உலகத்தில் நம்ம கற்றுக்கொண்ட அனுபவம் ஒரு சைடு வச்சு பார்க்குறப்போ, ஆண்டவரை நம்ம எந்த அளவுக்கு கற்றுருக்குறோம், ஆண்டவரை குறித்து நம்மளுக்கு எவ்வளோ தெரியும், அவருடைய உறவில் எவ்வளோ வளர்ந்துருக்கோம் அப்படின்ட்டு நம்ம ரெண்டையும் மெஷர் பண்ணி பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், அப்போ நம்மளுடைய உலக அறிவு மற்ற காரியங்கள் அதிகமாக இருக்கிறதா, இல்லை ஆண்டவர் குறித்த காரியங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்றது தெரிகிறப்ப தான், அப்போ நம்ம உண்மையிலே ஆவிக்குரிய வாழ்க்கை எந்த அளவுக்கு இருக்குது, இந்த உலகத்துக்குரிய காரியத்துக்கு எந்த அளவுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுத்துருக்கோன்றது நம்ம ரொம்ப ஈஸியாக நம்ம புரிஞ்சிக்க முடியும். அப்போது ஏன்னா அந்த வசனம் தான் சொல்லுகிறது, என்ன சொல்கிறாரு, காலத்தை பார்த்தால் போதகராயிருக்க வேண்டிய உங்களுக்கு தேவனுடைய வாக்கியங்களின் மூலமாக மூல உபதேசங்களையும் மறுபடியும் உபதேசிக்க வேண்டியதாக இருக்கிறது. நீங்கள் பலமான ஆகாரத்தை அல்ல பாலை உண்ணத்தக்கவர்களாகிறீர்கள் அப்படின்றாரு. அப்போ இங்கே ஏன் அப்படி சொல்கிறாருன்னா, அப்போ நான் சொன்னது போல் நீங்கள் இவ்வளோ நாள் கிறிஸ்தவர்களாக இருக்கிறீங்க, இவ்வளோ நாள் ஆண்டவரை குறித்து தெரிஞ்சு இன்னும் வந்து நீங்கள் ஒரு பலம் உள்ளவர்களாக இல்லாமல் இன்னும் ஒரு பாலை உண்ணத்தக்கவர்களாக இருக்கிறீங்களே, இவ்வளோ நாள் நீங்கள் ஆண்டவரோடு இருந்த உறவில் நீங்களே மற்றவர்களுக்கு ஆண்டவரை குறித்து சொல்கிற அளவுக்கு மற்றவர்களை உற்சாகப்படுத்தவும் மற்றவர்களுக்காக ஆண்டவருடைய வசனத்தை எடுத்து கூறுறது அளவுக்கு நீங்கள் வந்திருக்கணும், ஆனால் நீங்கள் இன்னும் வந்து முன்னேறாமல் இருக்கிறீங்க அப்படின்ட்டு அந்த வசனம் சொல்லுது. அப்போ நீங்கள் நம்மளோட வாழ்க்கையை ஆராய்ஞ்சு பார்க்கணும், ஏன் நம்ம இன்னும் ஆண்டவருக்குள்ளாக வளர முடியல, ஏன் வந்து ஆண்டவருடைய வார்த்தையிலும் சரி அவருடைய உறவிலும் நம்ம வளர மாட்டேங்கிறோம் அப்படின்ட்டு நம்ம நினச்சோன்னா, இன்றைக்கி நம்ம எல்லாரும் சொல்லுகிற ஒரு ரீசன் வந்து என்னென்னா, பிஸி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, நாங்கள் ரொம்ப பிஸி, எங்களுக்கு டைம் இல்லை அப்படின்ட்டு சொல்கிறது தான் ஒரு ஸ்டேட்மெண்ட், எல்லாருடைய வாயிலிருந்து வர ஒரு ஸ்டேட்மெண்ட். ஆனால் நீங்கள் நல்லா யோசித்து பாருங்கள், இந்த பிஸி ஸ்கெடியூல்லையும் நம்ம 3 வேளை சாப்பிட்றத விட மாட்டோம் இல்லையா, நம்ம கரெக்டாக சாப்பிட்ருவோம், நம்ம பிஸியாக இருக்கிறதுனால இன்றைக்கி நான் 2 வேளை சாப்பிட்லன்னு யாராவது சொல்ல முடியுமா, முடியாது. அதே போல் நம்ம மற்ற காரியங்கள், வீட்டில் செய்ய வேண்டிய காரியங்கள், ஒரு 1/2 மணி நேரம் டிவி பார்க்குறது, நியூஸ் பார்க்குறதோ, இல்லை நம்ம அன்றாடம் என்னென்ன காரியங்கள் செய்கிறோன்றத முதல் நம்ம உட்காந்து ஆராய்ஞ்சு பார்க்கணும். அப்போ ஏன் என்னால் ஆண்டவரோடு நான் நேரத்தை செலவிட முடியவில்லை, ஏன் ஆண்டவரை குறித்து நான் தெரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு ஆர்வம் இல்லை, நேரம் ஒதுக்க முடியவில்லை அப்படின்ட்டு நம்ம யோசிக்கிறப்போ, அப்போ 24 மணி நேரம் இன்றைக்கி ஒரு நாளில் நான் என்ன பண்ணுறேன், 6 மணி நேரம் தூங்குகிறேன், 8 மணி நேரம் வேலைக்கு போயிடுறேன், இல்லை 9 மணி நேரம் வேலைக்கு போயிடுறேன், இது போக மிச்சம் உள்ள மணிகள் வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்றத நம்ம ஒரு நாள் உட்கார்ந்து யோசித்தோன்னு வச்சுக்கோங்களேன், நிச்சயமாக ஆண்டவருக்காக நம்ம ஒரு சில நொடிகள், ஒரு சில காரிய நிமிடங்கள் நம்ம செலவிட முடியும் அப்படின்ற ஒரு அந்த உண்மையை நம்ம புரிஞ்சுக்கொள்வோம் முத. ஏன்னா இந்த காரியமே நம்ம தெரியாமல் இருக்கிறனால தான் நம்ம என்ன நினச்சிக்கிறோம், நம்ம ரொம்ப பிஸியாக இருக்கோம், வாரத்துக்கு ஒரு நாள் போனால் போதும், சர்ச்சை அட்டன் பண்ணுறோம்ல அது போதும், அப்புறம் ஆண்டு கேலண்டர் போகிறப்ப கேலண்டரில் வீட்டில் நம்ம எல்லாருமே கேலண்டரில் வசனம் வச்சுருப்போம் இல்லையா, ஸோ கேலண்டரில் போகிறப்ப அப்படியே ஒரு வசனத்தை படிச்சுட்டு இந்த நாளைக்கு இதுதான் வசனம் அப்படின்ட்டு போயிடுறோம். ஆனால் ஆண்டவர் வந்து நம்மளிடத்துல இது எதிர்பார்க்கறது ஒரு ஐக்கிய உறவு, நானும் நீங்களும் இந்த உலகத்தில் சத்ருவுக்கு எதிர்த்து நிற்கணும்னா, பிசாசுக்கு எதிர்த்து நின்று போராடணும்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வந்து ஏதோ ஒரு மேலோட்டமாக ஆண்டவரை தெரிஞ்சிருந்தோன்னா
நம்மளை வந்து ஈஸியாக அவன் விழத்தள்ளிட்டு போயிடுவான். ஏன்னா நம்ம வந்து ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்ம ஒரு குழந்தைகளை போல் காணப்படுவோம். நான் சொன்னது போல் ஒரு குழந்தையை வந்து ஈஸியாக தட்டி விட்டு போயிடுவாங்க இல்லையா, ஏன்னா அதால் எந்திரிச்சு நிற்கிற பலன் இருக்காது, அதை ஈஸியாக தட்டி விட்டால் அது விழுந்துடும். அப்போ நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலையும் ஒரு குழந்தையில போல் காணப்பட்டுட்டு இருந்தோன்னா சத்துரு நம்மளை எளிதாக வந்து வென்றுட்டு போயிடுவான். அப்போ ஆபத்தில் நம்மளுடைய பலன் குறுகினதாக இருக்கிறப்போ நம்ம சோர்ந்து காணப்படுறோம். அப்போ இன்றைக்கி ஆண்டவர் உங்களையும் என்னையும் பார்த்து ஒரு அழைப்பை வைக்கிறார். அப்போ நம்மளை வந்து ஒரு குழந்தையாக இருக்க வேண்டும் என்கிற விருப்பம் அவர் கிடையாது. எப்படி நம்ம ஒரு பெற்றோராக, இன்றைக்கி நான் ஒரு பெற்றோராக என்னுடைய பிள்ளைகள் வந்து குழந்தையாகவே இருக்கணும்ன்ட்டு நான் நினைப்பேனா? நீ வந்து கடைசி வரைக்கும் இப்படி குழந்தையாகவே இரு அப்படின்ட்டு எந்த பெற்றோராவது நினைப்போமா? இல்லவே இல்லை. அப்போ வந்து ஒரு குழந்தை வந்து நல்ல வளர்ச்சி பெற்று ஒரு நல்ல மனிதனாக உருவாகி நாலு பின்னும் அவர்களும் வந்து இன்னொரு ஒரு குடும்பத்தை ரன் பண்ணுற அளவுக்கு உருவாகணும்னு ஒரு பெற்றோராக நினைக்கிறோம். அப்போ ஆண்டவரும் தன்னுடைய பிள்ளைகள் எப்படி இருக்கணும்னு நினைக்கிறார்? இந்த உலகத்தில் தமக்காக சாட்சி உள்ளவர்களாக, தம்முடைய நாமத்தை வந்து மகிமைப்படுத்துவர்களாக, அது மாத்திரம் இல்லை எல்லாவற்றையும் ஜெயம் பெற்றவர்களாக இல்லையா, அந்த சத்ருவை எதிர்த்து நின்று ஜெயம் பெற்றவர்களாக இருக்கணும்ன்ட்டு ஆண்டவர் விரும்புகிறப்போ, அப்போ அதற்கு பலப்படுத்துறதற்கு ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? என்னிடத்தில் நீங்கள் வாருங்கள், நீங்கள் என்னிடத்தில் நீங்கள் நிலைத்திருந்தால் நான் உங்களை நிலைத்திருப்பேன், என்னை நிலைத்திருக்கிறவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான், என்னால் அன்றி உங்களால் ஒன்றும் செய்ய முடியாதுன்றாரு. அப்போது நம்மளுடைய சொல்யூஷனும் ஆண்டவர் சொல்லிட்டார். நம்மளுடைய ப்ராப்ளம் என்ன? ஆண்டவருக்காக நேரத்தை ஒதுக்காதது இல்லையா. ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? நீங்கள் நேரத்தை மாத்திரம் ஒதுக்கி என்னோடு நீங்கள் நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணுங்கள், ஜபத்திலும் சரி வேத வாசிப்பிலும் நீங்கள் என்னோடு என்னுடைய வார்த்தையை நீங்கள் நீங்கள் தியானிக்க அதை வந்து ஆண்டவர் ப்ராக்டிக்கல் லைஃப்பில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கும் நம்மளுக்கு பலன் தருவார். அப்போது ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? நம்மளை பக்குவப்படுத்தி நம்மளை கீழ்ப்படிதலுக்குள்ளாகவும் நம்மளை வழி நடத்தும் பொழுது நிச்சயமாக நம்மளுடைய வாழ்க்கையில் வந்து நம்ம ஒரு வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கை, ஆண்டவருக்காக ஒரு வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கையை இந்த உலகத்தில் வாழ முடியும். அப்போ இன்றைக்கி எனக்கும் உங்களுக்கும் முன்பாக இருக்கிற இந்த கேள்வியை ஒரு நிமிஷம் ஆராய்ஞ்சு பார்ப்போம். நம்ம வந்து இந்த உலகத்தில் எவ்வளவோ படிச்சிருக்கலாம், எவ்வளோ காரியங்கள் செய்யலாம், எவ்வளோ சம்பாத்தியங்கள் இருக்கலாம், இல்லை நம்மளுக்கு நம்ம நிறைய காரியங்கள் அக்கம்ப்ளிஷ் பண்ணியிருக்கலாம். ஆனால் ஆண்டவருக்கும் எனக்கும் உள்ள உறவு இல்லை, என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை இன்னும் நான் குழந்தையாகவே இருக்கிறேன்னா, இல்லை நான் வந்து அதில் வந்து பலம் பெற்று ஒரு நல்ல ஒரு முதிர்ச்சியுள்ள ஒரு மனிதனாக மாறிக்கிட்டு இருக்கிறேனான்ற அந்த கேள்வியை நீங்களும் ஆராய்ஞ்சு பாருங்கள், நானும் ஆராய்ஞ்சு பார்ப்பேன். கர்த்தர் நிச்சயமாக நம்மளோட வாழ்க்கைக்கு அவர் அந்த வழிகாட்டுதலை கொண்டு வந்து நம்ம எந்த வழியில் ஆண்டவரை வந்து நம்ம நெருங்கி ஜீவிக்கும் பொழுது நிச்சயமாக வந்து கர்த்தர் நம்மளுக்கு வந்து அவர் வந்து எல்லா விதமான ஒத்தாசையிலையும் எல்லா விதமான கிருபையிலையும் கர்த்தர் தருகிற தேவனாக இருக்கிறார். யூ ஆல் ஹாவ் அ பிளஸ்ஸட் அண்ட் அ ஹாப்பி டே. காட் பிளஸ் யூ.